ஆயிடுச்சு சரி ஒரு நல்லா ஆகுதுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம யாருன்னா பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஆதரவு கண்டிப்பா வந்து தேவை. இதுக்கு முன்னாடி வந்து எம்ஐ ஆசிபி மாதிரி டீமோட ரிட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து பேசியிருக்கோம், பாக்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பா வந்து பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது சிஎஸ்கே, சிஎஸ்கேனால எல்லாருக்கும் ஞாபகம் வருது யாரு, நம்ம தலை தோனி தான். ஆனா ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நிறைய சர்ச்சை வந்து, அதாவது எம்எஸ் தோனி வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கிட்ட போயிட்டு என்ன வந்து நீங்க ரிட்டர்ன் பண்ண தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நிறைய சர்ச்சைலாம் வந்து நியூஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன கேட்டீங்கன்னா, தலை 2018 ஒரு டீம் 2 வருஷம் வச்சு ஒரு டீம் கம்பேக் கொடுக்குறாங்க சிஎஸ்கே, அதுல எல்லாம் முதியவர் அணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமை கிண்டல் பண்றாங்க. இவனுங்க வந்து வெளில போயிடுவாங்க அப்படின்னு சொன்ன சொல்ல அடிச்சு கப்ப தூக்குறாரு. அந்த டைம்ல தலை வந்து அடிச்சு கப்ப தூக்குறாரு, அந்த டீமை வச்சே கப்ப தூக்குறாருன்னா அவருக்கு 50 வயசு ஆனாலும் நான் வந்து அவர் கேப்டன்ஷிப் பதவியில் வந்து வச்சிருக்கோம். நீங்க என்ன சொல்றீங்க, தோனி வந்து அவங்க ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக தோனி வந்து அவரை ரிட்டர்ன் பண்ண தேவைன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன தான் டீம் மேனேஜ்மெண்ட் பிளேயர் விருப்பப்பட்டால் தான் ரிட்டர்ன் பண்ண முடியும். அதனால் வந்து கண்டிப்பாக தோனி ரிட்டர்ன் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அவரை ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. ஆனால் வந்து இது ஒரு ரூமராக தான் இருக்குது, இந்த நியூஸ் வந்து ரூமராக தான் ஸ்ப்ரெட் ஆகிருக்க தவிர அஃபிஷியலாக ஒன்றும் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகலை. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இது வந்து உண்மையாக இருக்கக்கூடாது. ஒரு சிஎஸ்கே ஃபேன் இருந்தால் அது வந்து உண்மையாக இருக்கக்கூடாது தான் நினைப்பான். அதே மாதிரி நானும் என்ன நினைக்கிறேன்னா சிஎஸ்கே வந்து கண்டிப்பா தோனி வந்து ரிட்டர்ன் பண்ணி ஆகணும் தான் நினைக்கிறேன். ஏன்னா ப்ரோ நீங்க வந்து நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், 2021 மேபி சம்திங் வந்து நிறைய சர்ச்சைகள் வந்து தோனி வந்து சரியா விளையாடல அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஆண்டுகளா வந்து அப்ப வந்து தோனியோட ஒய்ஃபே வந்து நான் தலை தோனியோட ஒய்ஃபே வந்து நான் சொன்னேன், எங்களோட டீம் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. நாங்க சிஎஸ்கே தான் எப்பவுமே சொல்லிட்டு அப்படிப்பட்ட சிஎஸ்கே டீமை விட்டு தோனி போயிடுவாருன்னு நினைக்கிறீங்களா? அவரு இந்த மாதிரி சொல்லியிருப்பாரா? மேபி அவர் எடுக்காமலுக்கு வாய்ப்பு இருக்கா? அவர் வந்து ஏஜ் ஃபேக்டரால தான் வந்து, சப்போஸ் இந்த நியூஸ் வந்து உண்மையா இருந்தனா ஏஜ் ஃபேக்டரால தான் சொல்லியிருப்பாரு. ஆனா வந்து கண்டிப்பா வந்து லாஸ்டா ஃபைனல் முடியும் போது அவர் சொல்லியிருந்தாரு, இப்போ 2021 லாஸ்டா இன்னும் டைம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால வந்து இந்த நியூஸ் வந்து ஒரு ரூமரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால வந்து கண்டிப்பா அபிஷியலா தோனி வந்து ஃபர்ஸ்ட் சிஎஸ்கேட ரிட்டர்ன் வந்து கண்டிப்பா எம்எஸ்டிஆருக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. பாத்தீங்க மக்களே, சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் அதன் சீற்றம் குறைவதில்லை என்ற மாதிரி சிஎஸ்கேனா தலை தோனி மட்டும்தான் எப்பவுமே அவரோட ஃபர்ஸ்ட் பிக், அதாவது சிஎஸ்கேவோட ரிட்டர்ன்ஸ்ல இருக்க ஃபர்ஸ்ட் பிக் தலை தோனி தான். அடுத்த பிக் வந்து நான் ப்ரோவே கேட்க மாட்டேன், ஆனா எல்லாருக்குமே தெரியும் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜடேஜா. சூப்பரா ஒரு பினிஷரா வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம சிஎஸ்கேவோட நெக்ஸ்ட் கேப்டன் ரவீந்திர ஜடேஜா தான் நெக்ஸ்ட் பிக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் மாற்றம் இருக்கா ப்ரோ இதுல? கண்டிப்பா வந்து மாற்று கருத்தே கிடையாது, ரவீந்திர ஜடேஜா தான் பெஸ்ட் ஆல்ரவுண்டர். அதே மாதிரி சென்னையோட ஃபியூச்சர் கேட்டனும் அவர் தான் வந்து, அதனால வந்து ஜடேஜா தான் நெக்ஸ்ட் பிக்கா இருப்பார். ஆட்டோமேட்டிக் பிக் இது ப்ரோ. நெக்ஸ்ட் ஒரு ரிஸ்கியான ஒரு பிக் ப்ரோ. ஏன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபாரினர் ஸ்லாட்டுக்கு போறோம். நீங்க வந்து எம்எஸ் தோனி சொல்லிட்டீங்க ஒரு இந்தியன் ஸ்லாட், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா சொல்லிட்டு ரெண்டு இந்தியன் ஸ்லாட் முடிஞ்சிச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கேல இருக்கக்கூடிய ஒரு ஃபாரினர் ஸ்லாட், ஏன்னா டியூ பிளஸ் இருக்காரு, மோயின் அலி, சாம் கரன், டைம் ராவோ, இவங்க 4 பேரும் வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்ஸா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு டியூ பிளஸ் எடுத்துட்டீங்கன்னா டியூ பிளஸ்னாலே கன்சிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க ப்ரோ. ஏன்னு பாத்தீங்கன்னா எல்லா மேட்சும் கன்சிஸ்டன்ஸா ஒரு ஓபனரா அவரால் எவ்வளவு முடிக்குமோ அந்த அளவு வந்து மேட்ச பண்ணி கொடுத்துட்டு தான் போவாரு. நெக்ஸ்ட் சாம் கரன், சுட்டி குழந்தை, அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆஜய் பாதை சொல்ற மாதிரி குழந்தைத்தனமா எது பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே நன்மையிலேயே முடியுதுன்ற மாதிரி 2020 தான் சிஎஸ்கே வந்து வெளில வந்துட்டாலும் சாம தார்மாரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருச்சு அந்த பையன். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலில் நான் சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு மோயின் அலி. இதுல யாரு எடுத்து உண்மையா ஒரு மேனேஜ்மெண்ட் இருந்தா அதுல பிச்சிங் போயிடும். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா முடி கொடுத்தா அதான் விஷயம், தலை எங்கே வந்து பாத்தீங்கன்னா பிச்சு போயிடும். இங்க பாருங்க ஒரு டியூ பிளேசிஸ், சாம் கரனு, டைம் பிராவோ, மோயின் அலி, இவங்கள நீங்க யாரு ப்ரோ தேர்ட் பிக்கு நீங்க யார சொல்றீங்க? நான் வந்து பர்சனலா என்னோட கட்ஸ் ஃபீலிங் என்னன்னு சொல்றதுன்னா கண்டிப்பா மோயின் அலிக்கு தான் போவாங்க. மோயின் அலி வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஓப்பனிங் ஆடுறாரு, ஒரு ஆல்ரவுண்டரா இருக்காரு, போலிங்கும் போறாரு, பேட்டிங்கும் ஆடுறாரு, அது இல்லாமல் வர லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், இது வந்து பெரிய அட்வான்டேஜ்.
ஆனா சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான் நிறைய பேர் நினைப்பாங்க ஃபேப் டு பிளேசஸ் தான் இது பண்ணுவாங்கட்டு. என்னன்னு பாத்தீங்கன்னா எதனால ஒரு எஜ்ஜு மோயினலி இருக்குன்னா, மோயினலி வந்து ஓப்பனிங் ஆடுறாரு, ஒன் டவுன்லயும் ஆடுறாரு, டூ டவுன்லயும் ஆடுறாரு, பினிஷராகவும் ஆடுறாரு, அதனால எங்க இறக்கிவிட்டாலும் ஆடுவாரு. இதே வந்து டியூப்ளேசிஸை வந்து ஓப்பனிங்கை தவிர அதுக்கு முன்னாடி ஆடிருக்காரு, சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு டூ டவுன் ஆடிருக்காரு, ஆனால் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருப்பாரு கேட்டால் கண்டிப்பா குவஸ்டின் மார்க் தான். ஆனால் போன இயர் பர்ஃபார்மன்ஸ் செம்மையா பண்ணியிருந்தாரு டியூப்ளேசிஸ், இது மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் வந்து டியூப்ளேசிஸ் விட்டாலும் மோயினலிக்கு வந்து ஒரு எட்ஜுனா ஆல்ரவுண்டர், அது இல்லாமல் ஒரு ஓப்பனர், ஒரு ஃபினிஷர், ஒரு அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. போன சீசன் பொறுத்தவரை எக்ஸ்ட்ரானரியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு மோயினலி. இதே வந்து இதே வந்து இங்கிலாந்துக்கு போயிட்டு அதே வந்து இங்கிலாந்துக்கும் பண்ணியிருந்தாரு தான் ஒரு பெரிய விஷயம். அதனால வந்து மோயினலி வந்து ரிட்டர்ன் பண்றது சென்னைக்கு கொஞ்சம் நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அது இல்லாமல் டியூப்ளேசிஸ் நிறைய பேருக்கு நான் வரணும், டியூப்ளேசிஸ் இப்போ நல்லா பண்றாருன்ட்டு. ஆனா அவர் வந்து ஃப்ரீயா தான் இருக்காரு. இப்போ வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து பிராவோ இருக்கட்டும், டியூப்ளேசிஸ் ஆகட்டும், இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து வந்து ரிட்டையர்ட் ஆன பிளேயர்ஸ், அதனால வந்து எனி டைம் அவங்க அவைலபிளா இருப்பாங்க. ஆனா மோயினலி வந்து டெஸ்ட்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு, இன்னும் வந்து ஒன் டே மட்டும் 2020 ஆடிட்டு இருக்காரு. ஆனா இது வந்து பெரிய கொஞ்சம் யோசிச்சு எத்தான் என்னென்ன யோசிச்சு எடுப்பாங்கன்னா, இவங்க வந்து அவைலபிலிட்டியா இருக்காங்க, பிராவோவும் சரி டியூப்ளேசிஸ் சரி, நம்ம வந்து சாம் கரனும் மோயினலியும் வந்து பார்த்தோம்னா வந்து அவங்க வந்து இன்டர்நேஷனல் டியூட்டியில வந்து எந்த டைம் வேணா காலை பாரலாம். அது வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா மேபி வந்து ஜெயின் பிராவோ ஆர் டியூப்ளேசிஸ் போகிறது வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வச்சு பார்த்தா கண்டிப்பா வந்து மோயினலி வந்து ப்ரிஃபர் பண்றது நல்லது. ப்ரோ இப்போ வந்து நீங்க மோயினலி வந்து நீங்க பிக்குன்னு சொல்லியிருக்கீங்க, என்ன கேட்டீங்கன்னா இப்போ டியூப்ளேசிஸ், டைன் பிராவோ, மோயினலி இவங்களோட ஏஜ் ஃபேக்டர் வந்து குறுக்க தடையா வரும் அப்படின்றது என்னோட கருத்து. ஏன்னா வந்து சாம் கரன் வந்து துருத்துருவான ஒரு சுட்டி குழந்தை, அவர் வந்து பாத்தீங்கன்னா பவுலிங்லயும் பட்டே கலப்புறாரு, பேட்டிங்கும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா விளையாடுறாரு. ஸோ ஏஜ் காரணமா வந்து ஒரு யங்கான ஒரு டேலண்டான ஒரு பையனை எடுப்பாங்களா, இல்ல இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பிளேயர்ஸ் எடுப்பாங்க? சிஎஸ்கேனால எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் தான் எடுப்பாங்க, அதை வச்சு அவங்க வின்னும் பண்றாங்க. மேபி சாம் கரன் போறதுக்கும் சான்ஸ் இருக்கு ப்ரோ. அது வந்து எதனால இப்ப சாம் கரன்னா, போன வருஷத்தோட சாம் கரன் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நோ குவஸ்டின் மார்க், சாம் கரன் தான் அவங்களோட பிக்கா இருந்திருக்கும். ஆனா இப்போ வந்து இங்கிலாந்துலயும் அவர் டிராப் செய்யப்பட்டுள்ளார், டிராப் வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இந்த வருஷம் வந்து எஃபெக்டிவா இல்லை, கொஞ்சம் ஃபார்ம் வந்து குறைஞ்சது தான் சொன்னோம். ஆனால் பீக்ல இருக்கிற வந்து மோயினலி தான் பீக்ல இருக்காரு இப்போதைக்கு இங்கிலாந்து ஸ்குவாட்லயே. அதனால வந்து மோயினலியை ப்ரிஃபர் பண்ணுவாங்க அதிகமாக, சாம் கரனை கம்பேர் பண்ணால் மோயினலி பெஸ்ட்டாக இருப்பார். ஏஜ் வைஸ் தான் வந்து பிராவோக்கும் டியூப்ளேஸுக்கும் என்ன தடையாக இருக்கும்னா ஏஜ் தான் தடையாக இருக்கும். ஆனால் சென்னை பொறுத்த வரையும் எப்பவுமே ஏஜை கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க சென்னை வந்து, அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸை தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த வைஸ் பார்த்தீங்கன்னா மேபி வந்து மோயினலிக்கு பதிலாக பிராவோ ஆர் டியூப்ளேஸ் போகிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற கரண்ட் ஃபார்மை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மோயினலி தான் பெஸ்ட்டாக இருக்காரு, அதனால மோயினலிக்கு போகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரோ வந்து என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, எம்எஸ் தோனி, ஜடேஜா, மோயினலின்னு சொல்லிட்டு மூணு பிக் எடுத்திருக்காரு. நம்ம அந்த பிக்க லாஸ்டாக என்னோட பிக்கை வந்து சொல்கிறேன், அது ஒரு விஷயம். இவரோட பிக் வந்து எம்எஸ் தோனி, ஜடேஜா, மோயினலி, நாலாவது ஒரு பிக் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ரிஸ்கியான ஒரு பிக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட், 2021 ரீசெண்டா நல்லா பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வர்ற பையன், கப்படிக்கிறதுக்கே ரீசன்னா ருத்ராஜ் கைக்வாட் தான். ஒரு ஸ்பார்க் இல்லைன்னு சொன்ன ஒரு விஷயத்தால வந்து ருத்ராஜ் கைக்வாட் இப்படி மாமிச மலையா வந்து வளர்ந்து நிக்கிறாரு. அதுக்கு அடுத்தது சுரேஷ் ரெய்னா, ரீசெண்டா ஒரு நல்ல ஃபார்ம்ல இருந்தாலும் சின்ன தலையை வந்து லிஸ்ட்ல இருக்காரு. நெக்ஸ்ட் ராய்டு ப்ரோ. இப்ப இந்த மூணு வருது, ருத்ராஜ் கைக்வாட், சுரேஷ் ரெய்னா அண்ட் அம்பட்டி ராய்டு. இதை வந்து நானே வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் ப்ரோ. என்னன்னு கேட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா, அம்பட்டி ராய்டு அவரை வந்து ஆக்ஷன்ல விட்டாலும் வாங்கிக்கிறது நிறைய சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சுரேஷ் ரெய்னா, ரீசெண்டா ஒரு சரியான ஃபார்ம்ல இல்ல, பட் ஐபிஎல்னாலே மக்களே சுரேஷ் ரெய்னா தான். இன்னைக்கு வரையும் பாத்தீங்கன்னா நிறைய ரெக்கார்டு எடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு ரெக்கார்டு உடைச்சிருந்தாலும் சரி எல்லா ரெக்கார்ட்லயும் வந்து சுரேஷ் ரெய்னா இருப்பாரு ப்ரோ. அது உண்மைதான், அப்படி ஆடின ஒரு ஆள் ஐபிஎல்னாலே சுரேஷ் ரெய்னா தான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து அது நிறைய பேர் மாறினாலும் அவர் வந்து அப்படியெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ரீசெண்டா இந்த மூணு பேர்ல ஃபார்ம் இருக்குன்னா ருத்ராஜ் கைக்வாட் தான் ப்ரோ, நோ சான்ஸ். அதாவது ருத்ராஜ் கைக்வாட் இது பண்றதுக்கு எதுவும் கிடையாது. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட் ஸ்வீட்டா சொல்லுங்க ஸ்டார்ட்அப். கண்டிப்பா வந்து ருத்ராஜ் கைக்வாட் தான் ரிட்டர்ன் பண்ணுவாங்க, இதுக்கு எந்த ஒரு இதுவுமே சொல்ல தேவையில்ல. ஆரஞ்சு கேப் கேஎல் ராகுல் மாதிரி ஒரு பிளேயரை பீட் பண்ணி, டியூப்ளேசிஸ் மாதிரி ஒரு பீட் பிளேயரை பீட் பண்ணி ஆரஞ்சு கேப் வாங்கியிருக்காரு அப்படின்னாவே பெரிய விஷயம்தான். ஆனா வந்து சுரேஷ் ரெய்னா வந்து ருத்ராஜ் கைக்வாட் தான் அவங்க பிக்கா இருக்கும், கண்டிப்பா வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இதுல ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டாங்க. ஆனா சுரேஷ் ரெய்னா வந்து பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அதாவது வந்து இப்ப இருக்கிற கரண்ட் ஃபார்ம்ல வந்து சுரேஷ் ரெய்னா சான்ஸே கிடையாதுங்க. அதெல்லாம் வந்து அவர் வந்து ஆக்ஷன்ல
விட்டு வாங்கக்கூடிய நிலைமையிலும் சிஎஸ்கே இருப்பாங்கன்னு கண்டிப்பாக நினச்சி பார்க்க முடியல. ஏதாவது புது டீம் தான் வாங்கலான்ட்டு நினைக்கிறேன். அவர் பெஞ்சில் தான் உட்கார வச்சுருந்தாங்க போன சீசன் ஃபுல்லாக. கண்டிப்பாக வந்து சுரேஷ் ரெய்னாக்கு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக வந்து ருத்ராஜ் கைக்வாத் தான் அவங்களோட பிக்காக இருக்கணும். இப்போ வர இந்தியா டீம் நியூசிலாந்து சீரீஸுக்கு இந்தியா டீமுக்கு வேறு செலக்ட் ஆயிருக்காரு. அவர் வந்து ஒரு எஃபெக்டிவ் பேட்ஸ்மேனாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி வந்து கேஎல் ராகுலோட அப்படியே வந்து அவரோட எக்ஸ்ட்ரா ஷாட்லாம் நிறைய வச்சிட்ருக்காரு. கவர்டராக இருக்கட்டும் ஃப்ளிக்காக இருக்கட்டும், கேஎல் ராகுலோட ஒரு மறு வெர்ஷன் மாதிரி தான் எனக்கு தெரியறாரு ருத்ராஜ் கைக்வாத். அதனால் வந்து சென்னை வந்து கண்டிப்பாக ருத்ராஜ் கைக்வாத் தான் போவோம். மக்களே ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி, ஜடேஜா, மோயின் அலி அண்ட் ருத்ராஜ் கைக்வாட்னு சொல்லிட்டு நாலு பிக் வந்து எடுத்துக்காரு. இப்போதான் ஒரு ட்ரிக்கியான விஷயம் ஒரு நோண்ட போகிறேன் ப்ரோ. இப்போ ஒரு சப்போஸ் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துங்க, எம்எஸ் தோனி சொல்கிறாரு என்னை வந்து ரிட்டன்ஷன் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே சொல்கிறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன்ஷன் பண்ணல. அதுக்கேற்ற மாதிரி இப்போ எம்எஸ் தோனி போயிட்டாருன்னா அந்த இடத்துல சுரேஷ் ரெய்னா அவர் ரிட்டன்ஷன் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக வந்து அப்படியும் எம்எஸ் தோனி வந்து என்னை ரிட்டர்ன் பண்ண தேவலன்னு சொன்னார்னா இன்னொரு விஷயமா அவர் யோசிக்க வேண்டியது இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னை வந்து ஃபர்ஸ்ட் ரிட்டர்னாக பண்ணாதீங்க அப்படின்னு வேணால் மேபி சொல்லலாம். கண்டிப்பாக சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டு அவரை வந்து எப்படியாச்சும் ஆட வைக்கணும் தான் பார்ப்பாங்க. அப்படி வந்து ஆட வைக்கணும்னு பார்த்தாங்கன்னா மேபி வந்து நீங்கள் என்ன இப்போ தோனி வந்து நான் ஆடுறேன் பட் என்னை வந்து ஃபோர்த்து பிக்கப் பண்ணிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்து தோனி இல்லை நான் கட்டாயமாக நான் ஆடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னால் வந்து அந்த இடத்துல எப்படி சென்னையோட பிக்காக இருக்குன்னா ஃபஸ்ட்டு ரவீந்திர ஜடேஜா இருக்கும், ரெண்டாவது வந்து ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட், அதாவது வந்து இப்போ மோயின் அலி ரிட்டர்ன் பண்ணிட்டு அடுத்தது அதே மாதிரி இன்னொரு ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட்டுக்கு தான் போக விரும்புவாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேபி வந்து டியூப்ளசிஸ் ரிட்டர்ன் பண்ணிட்டு அப்புறம் வந்து கைக்வாட ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டு ஓவர்சீஸ் ஸ்லாட்டுக்கு போவாங்க, ரெண்டு இந்தியனுக்கு போவாங்க. இது வந்து நம்மளோட ப்ரெடிக்ஷனாக இருக்குது. முக்கியமான விஷயம் ப்ரோவோட சொன்னாரு எனக்கும் என்ன ரிட்டன்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சஸ் தான் கிடையாது. மோயின் அலியை தூக்கிட்டு நானாக இருந்தேன்னா சாம் கரன் சுட்டி குழந்தையை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா தோனி, ஜடேஜா, சாம் கரன் அண்ட் ருத்ராஜ் கைக்வாட்னு சொல்லிட்டு நாலு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிட்டன்ஷன் பண்ணிப்பேன். உங்களோட நாலு பிக்கு என்னன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அனுப்புகிற பிக் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆப்ஷனில் இருந்துச்சுன்னா சரி இந்த நவம்பர் ரெண்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் தந்துருவாங்க. இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட பேரை சொல்லி நானே எல்லா வியூஸ் கிட்டையும் பேசுவேன் நண்பர்களே. ஸோ நம்ம சேனல்ல நீங்க பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்றா உங்களோட சப்போர்ட் அள்ளி தர வேண்டியது மட்டும்தான். நம்ம சேனல்ல கிரிக்கெட்டோட அப்டேட்ஸ் வந்து ரெகுலரா வந்துட்டு தான் இருக்க போது நிக்க போறது இல்லை. ஸோ உங்களோட சப்போர்ட்டை வந்து டெய்லி தந்துட்டு தான் இருங்க. நன்றி நண்பா.